வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே ஆகஸ்ட் 17, டைம் இப்போ ஒரு 2 o'clock மேலாது. ஸோ எவ்ரிடே நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது, வர கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறத மென்ஷன் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் தான். இதில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் இல்லை அட் த மணி ஆப்ஷன்ல எல்லாம் நமக்கு கால் கிடைக்குமா, கிடைச்சா எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வீடியோவில் நாங்கள் வந்து ஷோ பண்ணிடுறோம். இப்போதைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வர கால்னுடைய டீட்டெயில் சொல்லிடுறோம், அதுக்கடுத்து ஆப்ஷன் காலையும் ஷோ பண்ணுறோம். நமக்கு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 39,420 ரேஞ்ச் வந்திருக்கு. அட் த மணி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பாயிண்டில் வந்திருக்கோ அதுதான் அட் த மணி. ஸோ 39,400 இஸ் த அட் த மணி ஆப்ஷன். நாங்கள் உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணியாக 39,500 ஷோ பண்ணுறோம். இப்போதைக்கு வந்திருக்க இந்த பை கால் 39,420 தான் என்ட்ரி பாயிண்ட். இது என்ட்ரி பாயிண்ட் ஒன்றும் இல்லை, புதுசாக வரவங்களுக்கு கண்டி சொல்கிறோம். இதில் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ கேண்டில் கலரை வச்சு ட்ரெண்டை நீங்கள் ஒரு ஐடென்டிஃபைக்கு வந்துக்கலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன், மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன், லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட் டார்கெட் இன்றைக்கி நமக்கு ஷோ பண்ணுறது 39,519. ஆக்சுவலி மார்க்கெட் ரொம்ப பீக்கில் நல்லா மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து 40,000 ரேஞ்ச் கிட்டக்க போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நமக்கு டார்கெட் ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லாட்டினா நமக்கு ஒரு 1 month பேக்லாம் பார்த்தீங்கன்னா 80 தான் டார்கெட் வச்சுருந்தோம். இன்றைக்கி நமக்கு டார்கெட் பாருங்கள் 99.98 அந்த மாதிரி ஷோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு டார்கெட் 39,519.20 இருக்கு. ஸோ 99 கிட்டக்க டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 99 எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, அதாவது 100 எப்படி ரீச் ஆகுது, இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 255 மேலே ஆகுது. ஆக்சுவலி பைக்கால் ஜென்ரேட் ஆனது ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோ மொமெண்டமில் ஸ்லோ மூவிங்காக தான் ட்ரேடிங் வந்து போச்சு. இப்போ சடனாக தான் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சு. அந்த கேண்டிலுடைய ஃபார்மேஷனால தான் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதாவது 39,500 பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே வந்ததில் நமக்கு டார்கெட் 1 39,519 பிரேக் அவுட் ஆகி ஒரு 100 மொமெண்டம் கொடுத்துருக்கு. கால் ஜென்ரேட் ஆனது நமக்கு இங்கே தான் 39,420 வந்துச்சு. வந்தது ஃபஸ்ட்டு ஒரு 15 கூட சொல்லலாம், ரொம்ப ஸ்லோவாக என்ட்ரி பாயிண்டில் தான் ட்ரேடிங் போச்சு, பெரிய மொமெண்டமே இல்லை மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சதுல தான் நமக்கு இப்போ டார்கெட் 1 பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 39,500 கால் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ ஒரு அவுட் ஆஃப் த மணி மாதிரி தான் இது. உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும்போது அவுட் ஆஃப் த மணியாக இருந்திருக்கும், இப்போ உங்களுக்கு அட் த மணியாக மாறியிருக்கும், ஏன்னா மார்க்கெட் மேலே வந்துருச்சு. நமக்கு இதில் கால் பாருங்கள் 112 பை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. வந்தது நமக்கு இப்போ 163 மேலே ட்ரேடிங் வந்து போகுது. ஒரு 50 கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு ஃபஸ்ட் ஒரு 15 அதுலேயே நம்மளால 15 கிட்டக்க 50 கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. பட் மார்க்கெட் நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஸ்லோவாக போகும், நிறைய நேரம் டார்கெட் அச்சீவ் பண்ணால் 1 hour ஆகும். அந்த மாதிரி டைம்லாம் ஆச்சு அப்படின்னா நமக்கு அப்போதைக்கு ஒரு 40 தான் வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணி ஆப்ஷனில் எதிர்பார்க்க முடியும். ஏன் இந்த ரீசன்றதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும், ஏன்னா ஆப்ஷனில் எப்பயுமே வந்து டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது. டைம் ஆக ஆக ஆப்ஷனில் இருக்க ப்ரீமியம்னுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். மார்க்கெட் இறங்கலைனாலும் ப்ரீமியத்தோட மதிப்பு மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது வந்து ஆப்ஷனில் கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தான். ஸோ புதுசாக வரவங்களுக்காண்டி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் டக்குன்னு ஒரு கால் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.